நீங்க அவர் ஓபிஸ் தான் இப்ப திமுகவுக்கு போயிட்டாரு. இப்ப அண்ணா திமுக இருந்தா தானே அவருக்கு சூடு சொரணை இருக்கும். சூடு சொரணையே கிடையாது. அண்ணா திமுக ரத்தம் எங்க உடத்துல எங்க உடம்புல ஓடுது. எங்களுடைய தலைவருடைய ரத்தம் எங்களுக்கு ஓடுது. தலைவருடைய வழியில நாங்க நடந்துகிட்டு இருக்கிறோம். கட்சி நடத்தணும். ஆகவே ஒன்மலைச்சம்பள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதயம் புரட்சி தலைவர் அம்மா இருபெரும் தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தீய சக்தின்னு சொன்னாங்க. இதயம் புரட்சி தலைவர் அம்மா இருக்கின்ற பொழுது ஒரு சவாலாக எல்லா நிலையிலும் சந்திச்சாங்க. இன்றைய தினம் சில எட்டப்பர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும். போய் வெளிச்சம் போட்டு காட்டிட்டீங்க நீங்களே. தங்கம் தனோசு அமைச்சர் தங்கம் தனோசு என்ன சொல்லியிருக்காருன்னா, அனுப்பிச்சதுல வந்து ஜெயலலிதா பேரும் இருக்கும் அப்படின்றத சேர்த்து தான் அனுப்பிச்சிருந்தோம். அதாவது ஏற்கனவே இந்த அரசாங்கம் தான் விடியா திமுக அரசாங்கம் தான் அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு நாங்கள் அம்மாவுடைய அரசு தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்திற்கு அம்மா பெயரை சூட்டினோம். அது பொறுக்க முடியாம ஏற்கனவே சட்டமன்றத்தில் கொண்டாந்து சட்டமன்ற கொண்டாந்தாங்க. அப்பவே ஆரம்ப நிலையிலேயே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் சகோதரர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். ஆரம்ப கட்டத்தில் எதிர்ப்பு தெரிவித்தோம். அதைத்தான் நாங்க இப்ப பதிவு செஞ்சிருக்கிறோம். ஏங்க நான் இன்ன வரைக்கும் பேசினேன் என்ன பேசினேன். 1974 1994 ஜனவரி மாசம் 29 ஆண்டுக்கு முன்பாகவே இந்த வேந்தர் நியமனம் குறித்து நாங்க தான் கொண்டு வந்தோம். இவனும் கொண்டா இல்ல இதுதாங்க இவ்வளவு படிச்சேன். அப்பெல்லாம் திமுக நிலைப்பாடு என்ன என்பதை பேராசிரியர் அப்பொழுது அமைச்சராக இருந்த பேராசிரியர் அன்பழகன் தெரிவிச்சிருக்காங்க. திராவிட முன்னேற்றங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்களும் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இன்னும் தேர்தல் காலம் நெருங்கவில்லை. இன்னும் கால அவகாசம் நிறைய இருக்குது. நிச்சயமாக தேர்தல் வருகின்ற காலகட்டத்தில் நல்ல கூட்டணி அமையும். அதேபோல மக்களிடத்திலே மிகுந்த பெரிய வரவேற்பு இருக்கிறது. எங்களுடைய 82 கழக அமைப்பு நீதியாக உள்ள மாவட்டங்களில் அங்கங்கே இருக்கின்ற மாவட்ட செயலர்கள் அந்தந்த மாவட்டத்தில் பொறுப்பாளர் நியமித்திருக்கின்றோம். அனைவரும் இன்றைய தினம் இரவுகள் பாராமல் தலைமை அறிவித்த அறிவிப்பின்படி பூத் கமிட்டி அமைத்தல் பாசறை குழு அமைத்தல் மகளிர் குழு அமைத்தல் பணியை வேகமாக துரிதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே இருக்கின்ற அவலங்களை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்வோம். இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு மக்களுக்கு மிகப்பெரிய சுமைத்தான் சுமைத்திருக்கின்றார்கள். மக்களுக்கு எந்த நன்மையும் இந்த ஆட்சியில் கிடைக்கப்பெறவில்லை என்பதுதான் உண்மை, யதார்த்த உண்மை.